பத்து சிலை வைத்ததால் அண்ணன் தமிழின்பால் வைத்துள்ள பற்றுதலை உலகறிய அந்த அண்ணனுக்கு சிலை சென்னையிலே வைத்த போது என்ற அண்ணாவின் தம்பி கலைஞருக்கு அண்ணாவின் பெயர் தாங்கிய அறிவாலயத்தின் முகப்பில் திருவுருவ சிலை திறப்பு விழா. கலைஞரின் வார்ப்பாய், அவரது உயிராய், அவரது உணர்வாய் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி வரும் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இனமான பேராசிரியர் கழகத்தின் பொதுச் செயலாளர் க. அன்பழகன் முன்னிலையில் கலைஞரின் உத்தரவை ஏற்று செந்தமிழுக்கு செம்மொழி பெருமையை சூட்டிய நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது திருவுருவ சிலை. டிசம்பர் 16 தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை சென்னை ராயப்பேட்டை YMCA விளையாட்டுத் திடலில் நடைபெறும் இந்நிகழ்வில் ஆந்திர மாநில முதலமைச்சர் மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு அவர்களும், கேரள மாநில முதலமைச்சர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்களும், புதுவை மாநில முதலமைச்சர் மாண்புமிகு நாராயணசாமி அவர்களும் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்குகிறார்கள். வரவேற்புரை கழக பொருளாளர் துரைமுருகன், நன்றியுரை சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் ஜே. அன்பழகன். வீழ்ச்சியுற்ற தமிழகத்தின் எழுச்சிக்காக 95 ஆண்டுகள் பாடுபட்ட முதுபெரும் தலைவருக்கு காலத்தால் அழியாத கம்பீர தோற்றத்தில் உருவாகிய சிலை திறப்பு விழாவுக்கு உணர்வூட்ட வாரீர் வாரீர் என்று அழைக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம்.